அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நித்திஷ் பப்ளிஷர் வடிவேலு. இன்று ஒரு தகவலுக்காக, ஸோ இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கிற ஒரு விஷயம், நான் நல்லா இருந்தால் போதும், தான் மட்டும் நல்லா இருந்தால் போதும், என்னை சார்ந்த என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு பெரும்பாலும் சுயநலம் சார்ந்ததாக தான் இருக்கிறோம். ஸோ சுயநலமாக இருக்கிறதே நல்லதா, கொஞ்சம் கூட பொதுநலமாக இருக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்போ அதுக்கு சொல்கிற ஒரு பதில், அவங்க எனக்கு எதுவும் செய்யலை, நான் அவங்களுக்கும் எதுவும் செய்யலை, தட்ஸ் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுபூர்வமாக சொல்கிற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. ஸோ மற்றவங்க நமக்கு உதவி செஞ்சால் தான் செய்யணுமா? ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி பாருங்கள். ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். அவர் வந்து ஒரு நாள் வந்து வெளியூருக்கு போகிறாரு. அப்போது ஒரு நிரம்ப தண்ணி தாகம் வருது. ரொம்ப தண்ணி தாகம் தாங்க முடியல. கூட ஒரு பெட் அனிமல், அவங்க ஒரு டாக், அவருடைய வயக்காட்டிலே இருக்கிற ஒரு டாகும் அவர் கூடவே எப்பவும் சுற்றிட்டே இருக்கும். அவர் வந்து ஒரு வீட்டாண்டை வந்து ஒரு வீட்டின வந்து மா தண்ணி தாகமாக இருக்குது, தண்ணி கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த வீட்டில் இருக்கிறவங்க எப்படின்னா, யாருக்குமே எதுவுமே எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. அவங்க இல்லைப்பா இல்லைப்பா அப்படின்றாங்க. இவர் இல்லைம்மா ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது அப்படின்னு கேட்டோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளில வர்றாங்க. இந்த மாதிரி தண்ணி தாகமாக இருக்குது கொடுங்க அப்படின்றப்போ நாய்க்கும் கூட இருக்கிற நாய்க்கும் அவர் கேட்குறாரு, உனக்கு வேணால் தருவேன், அந்த நாய்க்கெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவர் இல்லை, நீங்கள் அந்த தண்ணியை முதல்ல எங்கள் நாய்க்கே கொடுத்துருங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாகிடுச்சு. தன்னுடைய தாகம் தீரலனாலும் தன் கூட இருந்த தன் கூடவே இருக்கிற அந்த ஒரு விலங்காக இருந்தாலும் அது தாகம் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறாரு அப்படின்னு ஒரு செகண்ட் யோசித்து, சரி நீங்கள் தாகம் மட்டும் இல்லை ரொம்ப பசியோடு இருக்கிற மாதிரி இருக்குது, சரி வாங்க சாப்பிட்டே போங்கன்னு அவங்கள அழைச்சி அன்போடு உபசரித்து அந்த கூட வந்த நாய்க்கும் தேவையான உணவு அளித்து அனுப்புகிறாங்க. ஸோ யாருக்குமே உதவி செய்யாத அந்த ஒரு மனிதரும் இவரோட அந்த கூட இருந்த அந்த விலங்கினருக்கு உணவு கிடைச்சா போதும், நமக்கு இல்லைனாலும் பரவாயில்லன்ற அந்த எண்ணம் வந்து அந்த உதவியே செய்யாதவரையும் மாற்றி விட்டுடுச்சு. ஸோ மற்றவங்க என்ன செஞ்சாங்க, நான் ஏன் செய்யணுன்றதை விட நீங்கள் செஞ்சு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் அந்த உதவியை செய்ய ஆரம்பிப்பாங்க. யாருமே செய்யலை, நான் மட்டும் ஏன் செய்யணும், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிட்றேன், நான் நல்லா இருக்கேன் அப்படின்றது மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கிற சொசைட்டியில் இருக்கிற அட்லீஸ்ட் உங்களுக்கு நெருக்கமானவங்களுக்காவது, உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சவங்களுக்காவது நீங்கள் உதவி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்கும், சரிங்களா? பெருசாக ஒன்றும் செஞ்சுட தேவையில்லை, ஒரு சிம்பிளான விஷயங்கள் தான். ஒரு சிம்பிளாக ஒரு ஒரு நாள் வந்து ஒரு வீட்டில் ஒரு பூஜை ஏதோ ஒரு விசேஷம் அந்த மாதிரி டைமில் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் எல்லாம் சேர்த்து சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் உதவி. ஸோ சிறு சிறு உதவிகள் தான், ரொம்ப பெருசாக நம்ம வந்து லட்சக்கணக்கில் கொடுக்கணும் அப்படின்லாம் இல்லை. நமக்கு தெரிஞ்ச ஒரு சிறு உதவி, இப்போ வில்லேஜுக்கு போகிறோம், ஊரில் வந்து நம்ம ஒரு பொங்கல் தீபாவளி அப்படி போகிறோம், நம்ம ஊரில் இருக்கிற பெரியவர் யாராவது ரொம்ப வயசானவங்க, நம்ம சின்ன வயசில் பார்த்தவங்க, அவங்க யாராவது கண் தண்டு எப்படிப்பா இருக்கேன் அப்படின்னு கேட்குறப்போ சும்மா கையில் ஒரு 100 ரூபா கொடுத்து வச்சிக்க தாத்தா அப்படின்னு சொல்லி பாருங்கள், அவங்க அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்கள், அதுதான். ஸோ சின்ன சின்ன உதவி, நம்ம பெருசாக ஒன்றும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சிறு உதவி செய்தாலே போதும்.